Question test 3, question number 2. Compute the value of c satisfied by Rolle's theorem for the function f of x equal to logarithm of x square plus 6 folded by 5x in the interval 2, 3. Solution. அப்போ ரோல்ஸ் தியரம் வெரிஃபை பண்ணனாலே நம்ம மூணு கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபர்ஸ்டில் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து கொடுத்துருக்கிற இன்டர்வலுக்குள்ள கண்டினியூஸ் தானா, ஐ மீன் இந்த இன்டர்வலில் டிஃப்ரென்ஷியபிள் தானா, அப்புறம் லோயர் லிமிட்லேயும் அப்பர் லிமிட்லேயும் ஈக்குவலாக இருக்கா, இந்த மூணு கண்டிஷன் செக் பண்ணணும். ஃபஸ்ட்டு இது வந்து லாக்ரிமிக் ஃபங்க்ஷன். லாக்ரிமிக் ஃபங்க்ஷனில் கண்டிஷனில் இங்கே பார்த்தீங்கன்னா ஜீரோவும் இல்லை நெகட்டிவும் இல்லை, அப்போ லாக்ரிமிக் ஃபங்க்ஷன் கண்டினியூஸ் தான். கிளியர்லி ஃபர்ஸ்ட் கண்டிஷன் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏகமாக. செகண்ட் கண்டிஷன் பாருங்க, எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் டிஃப்ரென்ஷியபிள் அண்ட் ஓப்பன் இன்டர்வல் 2, 3. ஏன்னா இதில் வந்து ஜீரோவும் இல்லை நெகட்டிவ் இல்லை, அப்போ லாக்ரிமிக் ஃபங்க்ஷன் வந்து டிஃப்ரென்ஷியபிள் ஃபங்க்ஷன் தான். இப்போ நம்ம என்ன செஞ்சிடலாம்னா லோயர் லிமிட் செக் பண்ணலாம். லோயர் லிமிட்னா கன்சிடர் எஃப் ஆஃப் ஏங்கிறது நமக்கு 2, அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 2 நம்ம செக் பண்ணி பார்க்கணும். அப்போ இப்போ நமக்கு வேண்டியது எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2னா ஈக்குவல் டு லாக்ரிதம் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர்னா 2 ஸ்கொயர் பிளஸ் 6 டிவைடட் பை 5 × 2 போடணும் ஈக்குவல் டு லாக்ரிதம் ஆஃப் நியூமரேட்டரில் 2 ஸ்கொயர் வந்து 4 பிளஸ் 6, அப்போ இங்கே 10 வரும். டினாமினேட்டரில் 5 2 ஸ்கொயர் அதுவும் 10 வரும். லாக் 10/10 வேல்யூ லாக்ரிதம் ஆஃப் 1னு எழுதலாம். லாக்ரிதம் ஆஃப் 1 வேல்யூ 0. இது லோயர் லிமிட்டோட வேல்யூ. இப்போ அப்பர் லிமிட் செக் பண்ணோம். நவ் கன்சிடர் எஃப் ஆஃப் பி. அப்போ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் இங்கே பி வந்து உங்களுக்கு 3. அப்போ ஈக்குவல் டு லாக்ரிதம் ஆஃப் எக்ஸ் இருக்கிற இடத்துல 3 போடணும். அப்போ 3 ஸ்கொயர் பிளஸ் 6 டிவைடட் பை 5 × 3 ஈக்குவல் டு லாக்ரிதம் ஆஃப் 3 ஸ்கொயர் 9. 9 + 6 வந்து 15 வரும். டிவைடட் பை 5 × 3 = 15. இங்கேயும் கேன்சல் ஆயிரும், 1 தான் வருது. அப்போ லாக்ரிதம் ஆஃப் 1 கிடச்சிருக்கு. லாக்ரிதம் ஆஃப் 1 வேல்யூ 0 தான். அங்கே இங்கே வந்து லோயர் லிமிட்லையும் அப்பர் லிமிட்லையும் சேம் ஆகிட்டு. ஹியர் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி இட் இஸ் ஈக்குவல் டு 0. ரெண்டு சேம் ஆகிட்டு. Therefore, f of x satisfies all the 3 conditions. இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பர்டிகுலர் இன்டர்வல்ல இடையில ஒரு இடத்துல இதனுடைய டிஃபரன்சியேஷன் f dash of c வந்து 0 இருக்கும், அந்த c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். எதுல 0 இருக்கும்னு கண்டுபிடிக்கணும். அப்போ கிவன் f of x எழுதுறேன். கிவன் f of x equal to logarithm of, இப்போ நமக்கு என்ன லாக்ரிதமிக் ஃபங்க்ஷன் சொன்னால் 1/1, இது ஒரு ஃப்ராக்ஷன் இருக்குது. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் இங்கே லாக்ரிமிக் ரூல் அப்ளை பண்ணிக்கிடுவோம், அதுக்கப்புறம் டிஃப்ரென்ஷியேட் எடுப்போம். அப்போ லாக்ரிமிக்கில் டிவைடட் பை இருந்தால் நம்ம லாகில் மைனஸ் பண்ணுவோம். அப்போ இம்ப்ளைஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக்ரிம் ஆஃப் நியூமரேட்டர் எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 6 அப்புறம் மைனஸ் லாக்ரிம் ஆஃப் டினாமினேட்டர். இப்படி எழுதிக்கலாம். இப்போ டிஃப்ரென்ஷியேட் எடுத்துக்கிடுவோம். டிஃப்ரென்ஷியேட் எஃப் ஆஃப் எக்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ் சிம்ப்ளைஸ் எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு லாக் ஃபங்க்ஷனுக்கு டிஃப்ரென்ஷியன் 1/ எழுதுவோம். அப்போ 1/x² + 6 வரும். திரும்ப x² + 6 ஒரு டிஃப்ரென்சியேஷன் போட்டிங்கன்னா x² 2x, 6 ஒரு 0 போடுவீங்க. அடுத்து மைனஸ் லாக்ரிமிக் ஃபங்க்ஷனுக்கு 1/ எழுதுனா அப்போ 1/5x எழுதுவீங்க. திரும்ப 5x ஒரு டிஃப்ரென்சியேஷன் 5. இப்போ இந்த 5 கேன்சல் பண்ணிக்கலாம். மீதி இருக்கிற டைமுக்கு எல்சியம் எடுக்கலாம். பாருங்கள் இங்கே ஒரு எக்ஸ் இருக்குது, இங்கே ஒரு x² + 6 இருக்குது. எல்சியம் வந்து x × x² + 6. அப்போ நியூமரேட்டரில் இங்கே எக்ஸ் இல்லை, அப்போ இந்த எக்ஸை கொண்டு 2x மட்டும் பண்ணால் 2x² வரும். அப்புறம் மைனஸ் இங்கே எக்ஸ் தான் இருக்குது,
அப்ப இங்க இருக்கிற எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் வச்சு இந்த மைனஸ் மல்ல பண்ணோம், அப்ப மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் வரும், அப்புறம் மைனஸ் இன்டூ சிக்ஸ் வந்து மைனஸ் சிக்ஸ் வரும். இப்ப ஈக்குவல் டு இந்த டினாமினேட்டர் முதல்ல எழுதிரும், எக்ஸ் இன்டூ எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ். நியூமரேட்டர்ல டூ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர்னா எக்ஸ் ஸ்கொயர் மட்டும் வரும், ஒரு மைனஸ் சிக்ஸ் இருக்கும். இதுதான் டிஃபரன்சியேஷன். தெர்ஃபோர் பை ரோல்ஸ் தியரம் there exists at one point c belongs to the interval 2, 3 such that f dash of c must be equal to 0. அப்ப இப்ப நீங்க இந்த டிஃபரன்சியேஷன்ல x இருக்கிறதுல c போட்டு எழுதணும், implies அப்ப இங்க c ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் டிவைட் பை c இன்டு c ஸ்கொயர் பிளஸ் சிக்ஸ் போடணும். x இருக்கிறதுல c போட்டு இதை ஜீரோக்கு ஈக்வேட் பண்ணிடுவோம். ஒரு ஃப்ராக்ஷன் ஜீரோவா இருந்தா அப்ப நியூமரேட்டர் மட்டும் தான் ஜீரோவா இருக்க முடியும், அப்ப சி ஸ்கொயர் மைனஸ் சிக்ஸ் ஈக்குவல் ஜீரோவா இருக்கலாம். இந்த மைனஸ் சிக்ஸ் ரைட் சைட் கொண்டு போனா பிளஸ் சிக்ஸ், அப்ப சி ஸ்கொயர் ஈக்குவல் பிளஸ் சிக்ஸ் வரும். இம்ப்ளை சி எடுத்தீங்கன்னா ரெண்டு பக்கம் ரூட் எடுத்துடலாம், ஈக்குவல் டு பிளஸ் ஆர் மைனஸ் ரூட் சிக்ஸ் எழுதிடலாம். இதுல இந்த மைனஸ் ரூட் சிக்ஸ் வந்து இந்த 2, 3 இருக்க முடியாது, அப்போ இம்ப்ளை சி ஈக்குவல் டு மைனஸ் ரூட் சிக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு 2, 3. பட் த பிளஸ் ரூட் சிக்ஸ், அப்ப சி ஈக்குவல் டு பிளஸ் ரூட் சிக்ஸ் பிலாங்ஸ் டு 2, 3. சி இஸ் த ரெக்வயர்ட் வேல்யூ பிளஸ் ரூட் சிக்ஸ், தட்ஸ் ஆல்.